Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். ரொம்ப சீரியஸா இருக்கீங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. Hallelujah. இந்த புதிய ஆண்டுல ஆண்டவர் புதிய காரியங்களை, பெரிய காரியங்களை செய்ய போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நமக்கு தேவ பலனா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Hallelujah. புதிய புதிய ஆண்டுல, கடந்த ஆண்டுல எதெல்லாம் நீங்க இழந்து போனீங்களோ இந்த ஆண்டு ரெட்டிப்பாய் ஆண்டவர் கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். நம் ஜீவனோடு இருக்கிறது ஆண்டவருடைய கிருபை மாத்திரமே. கொள்ளை நோய்கள் இருந்தது, எல்லாம் இருந்தது நம்மை சுற்றி. ஆண்டவர் நமக்கு ஜீவனை, சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என் வாழ்வில். எல்லாருக்கும் தெரிந்த பாடலா இருக்கும். ஆகவே எல்லாரும் பாடி கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை உயர்த்தலாம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், பாடுவோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், இனி ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். பாடுங்க. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், இனி ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், பாடுவோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மீண்டும் சொல்லுவோம். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. கையை தட்டி சொல்லலாம். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. எகோவானசி எந்த ஜெயமானவர், என்னோடு இருப்பவர். எகோவானசி எந்த ஜெயமானவர், எகோவஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், என்
விலகாத, என்னை விட்டு விலகாத ஆண்டவர், நீ ஒரு போது கைவிடாத ஸ்நேகித, என்னை விட்டு விலகாத ஆண்டவர், இனி ஒரு போது கைவிடாத ஸ்நேகித, எனக்காக ஜீவ தந்த ரட்சக, நமக்காக ஜீவனையே கொடுத்த ஆண்டவர் நம் மேல் வைத்த கிருபையை திரும்பி பாருங்க. கடந்த ஆண்டு எத்தனையோ போராட்டங்கள் வந்ததுல, எத்தனையோ பலவீனங்கள், மரணத்திற்கு ஏதுவான வியாதிகள் வந்தது. இன்றைக்கு ஆண்டவர் ஜீவனோடு உங்களை உட்கார வைத்திருக்கிறார், புதிய ஆண்டை காண கிருபை செய்திருக்கிறார். அநேகர் நினைத்திருப்பீங்க, இந்த வியாதியிலே நான் மடிஞ்சு போயிருவேனோ, வாழ்க்கையை முடித்துக்கலாம், இதுக்கு மேல ஒரே பிரச்சனை போராட்டம், என்னால சமாளிக்க முடியாது, இப்படி எல்லாம் உங்களுக்குள்ள அங்கலாய்ப்புகள் வந்தது. இன்றைக்கு ஆண்டவர் அந்த போராட்டங்கள் எல்லாம் மாற்றி உங்களை நிற்க செய்திருக்கிறது கிருபை. ஆண்டவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற கிருபை, உங்களையே அறியாமல் ஆண்டவருடைய கிருபை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. கிருபை என்றால் ஆண்டவருடைய அன்பு இரக்கம்தான். ஹாலேலூயா. அவர் இரக்கமுள்ளவர், தயவு செய்கிறவர், முடியாததை முடிய பண்ணுகிறவர்.
அவர் கிருபையின் தேவன், கிருபையின் தேவன். தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிறது கிருபை. ஹாலேலூயா, ஹாலேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, அப்பா உங்க கிருபை, ஏசப்பா உங்க கிருபை. நான் சுவாசிக்கிறது உங்க கிருபைப்பா, நான் மூச்சு விடுவது உங்க கிருபை. ஹாலேலூயா, ஹாலேலூயா. என் சரீரத்துல உறுப்புகள் வேலை செய்வது உங்க கிருபைப்பா, உங்க கிருபை ஆண்டவரே. ஓ ஹாலேலூயா, ஹாலேலூயா. கண்களை கொடுத்தீரப்பா, கரங்களை கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவரே. ஞானத்தை கொடுத்திருக்கிறீங்களப்பா, சம்பாதிக்க பலனை கொடுத்திருக்கிறீங்களே. எல்லாரும் ஒரு நிமிஷம், ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் எல்லாரும் வாய்களை திறந்து, எல்லாரும் கண்களை மூடி, வேற எதையும் பார்க்க வேண்டாம், எங்களை பார்க்க வேண்டாம். ஆண்டவரை பார்த்து நீங்க சொல்லுங்க, ஏசப்பா நீர் என் மேல வைத்த அன்புக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய பலத்தினால் அல்ல ஆண்டவரே, என்னுடைய திறமையினால் அல்லப்பா, உங்க கிருபையினாலதான் இம்மட்டுமாய் நாங்கள் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் சானிடைசர் போட்டதுனாலயோ, மாஸ்க் அணிந்ததுனாலயோ நாங்கள் ஜீவனோடு இல்லப்பா, உங்க கிருபை, உங்க கிருபை. எத்தனையோ பேர் அப்படி பாதுகாப்பா இருந்தவங்கனா நம்ம விட்டு போயிட்டாங்க. ஓ, அவர்களை காட்டிலும் நம் பரிசுத்தவான்களோ நீதிமான்களோ அல்ல ஆண்டவர். ஏதோ உங்கள் மேல ஒரு வைத்திருக்கிற அன்பு திட்டத்தை வைத்திருக்கிறார். நன்றி சொல்லுங்க, ஏசப்பா உமக்கு நன்றி. ஏதோ ஆண்டவர் என் மேல வைத்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அவர் இரக்கம் மாறாதது. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த ஆண்டு முழுவதுமாய் அவர் யெகோவா ராபாவாய் நமக்கு சுகமும் உண்டாக செய்தாரே. யெகோவா நிஸ்ஸியாய் ஜெயத்தை கொடுத்தாரே. இனியும் அவர் நம்மை நடத்துவார். இனியும் உங்கள் குடும்பத்தை நடத்துவார். இனியும் உன் பிள்ளைகளை நடத்துவார். உங்கள் எதிர்காலத்தை குறித்து ஒருவேளை கேள்வியோடு வந்திருக்கலாம், பாரங்களோடு வந்திருக்கலாம், இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ என்று அங்கலாய்ப்போடு வந்திருக்கலாம். கர்த்தர் இந்த ஆண்டு நன்மையானதை செய்து முடிப்பார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எதெல்லாம் இழந்து போனீங்களோ இந்த ஆண்டு சுதந்தரித்து கொள்ளுவீங்க, இந்த ஆண்டு சுதந்தரித்து கொள்ளுவீங்க. எதெல்லாம் இழந்து போனீங்களோ, ஒருவேளை வீடை இழந்து போயிருக்கலாம், ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கலாம், உங்க குடும்பம் உடைக்கப்பட்டிருக்கலாம், கர்த்தர் இந்த ஆண்டு மீண்டுமாய் கட்டி எழுப்ப உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஒன்னே ஒன்று தான், ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா என்னை ஒப்பு கொடுக்கிற, நீங்க நடத்துங்க ஆண்டவர, நீங்க நடத்துங்க, என் வாழ்க்கையை நீங்க நடத்துங்க, என் குடும்பத்தை நீங்க நடத்துங்க, என்னை நீங்க நடத்துங்கப்பா. ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது வாழ்விலே. மரணத்திற்கும் நமக்கும் ஒரு அடி தூரம் இருந்த போது ஆண்டவரே நம்மை பாதுகாத்தார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீரே என்னை பாதுகாத்தீர், நீரே எங்களை பாதுகாத்தீர். சத்துருக்கள் எங்களை சூழ்ந்திருக்கும் போது, கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எங்களை விழுங்கலாமோ என்று வகை தேடும் போது, ஆண்டவரே நீர் அவர்கள் கைகளில் இருந்து எங்களை தப்புவித்தீர். அப்பா நன்றி சொல்லுங்க, ஏசப்பாக்கு நன்றி சொல்லுங்க. எல்லா பொறாமை எரிச்சலில் இருந்து நம்மை தப்புவித்தாரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போற்றி துதிப்போம் நம் தேவ தேவனை இதயமுடனே. போற்றி துதிப்போம் நம் தேவ தேவனை நெற்றும் நேற்றும் இன்றும் என்று மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்று மாறா பாடி துதிப்போம். நல்ல கரங்களை தட்டி இயேசு என்னும் நாமமே, நாமமே இதமே. இயேசு என்னும் நாம, நாமமே இதமே. என் நேசரே சுவை
ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர கோர பயங்கரமான புயலும் கொடியாலை மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடியாலை மத்தியில், காக்கும் காரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்று பாடுவே. காக்கும் காரம் கொண்டு இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே, நாமமே ஆத்மாவின் மீது இதமே பாடுவோம். நாமமே ஆத்மாவின் மீது இதமே, என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஆமே நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். உன்னுடைய கரத்திற்காக ஸ்தோத்திரம்,
வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகும்போது செங்கடல் ஒரு தடையா இருந்தது.
இன்றைக்கு உங்களுக்கும் ஆசீர்வாதத்துக்கு தடை, செங்கடல் போல தடைகள் இருக்கலாம். எல்லார கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் அப்படியே வாய்களை திறந்து சொல்லுங்க. ஓ, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகள் உங்களுக்கு தெரியும், என்னென்ன தடைப்பட்டிருக்கு சொல்லுங்க. அந்த காரியத்தை சொல்லி சொல்லுங்க. ஏசப்பா, அந்த தடைகள் உடைக்கப்படுவதாக. உங்களுக்கு தெரியும் அந்த தடை என்ன தடை, உங்க வாழ்க்கையில எது தடையா இருக்கோ அதை சொல்லி இயேசுவின் நாமத்தை சொல்லி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால அந்த தடை உடைக்கப்படுவதாக. ஆசீர்வாதத்தை தடுக்கிற எல்லா தடைகள் விலகி போவதாக. ஓ ரகபா ஷந்தரா, அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படுவதால. ஆண்டவர், எங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் தடையா இருக்கிறதோ, முன்னேற்றத்தை தடை பண்ணுகிற எல்லா பொல்லாத சத்துருவின் கிரியைகள் சுட்டெரிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஜெபிங்க. எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி, என் ஆசீர்வாதத்தை தடுக்க நினைக்கிற, என் பெருக்கத்தை தடுக்க நினைக்கிற எல்லா பார்வோனின் கிரியைகள் ஓ சுட்டெரிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நீங்க ஜெபி ஜெபம் பண்ணுங்க. நீங்க வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெயம் எடுங்க. இன்றைக்கு இந்த இடத்தை விட்டு போகும்போது ஜெயத்தோடு போக போறீங்க. இந்த ஆண்டு வெற்றியின் ஆண்டா இருப்பதாக. இந்த ஆண்டு எதெல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அதையெல்லாம் பெற்றுக் கொள்ளுகிற ஆண்டா இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பெருக்கத்தை, உங்கள் ஆசீர்வாதத்தை எந்த சத்ருவினாலும் எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது. கர்த்தரே உங்கள் பலனாய் இருப்பார் என்று சொன்னால் எந்த மனுஷனும் உங்களை தடுக்க முடியாது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிற, இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிற எல்லா போராட்டங்கள், ஓ குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா சாப கட்டிகள், வியாதியின் கட்டிகள், ஓ தோல்விகள், ஆண்டவரே எல்லா குறைகள் இயேசுவின் நாமத்தினால விலகி போவதாக. ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். எங்கள் பாராக்கிரமே, எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம். மாலை சொல்லுங்க, பாடுவோம். எங்கள் பாராக்கிரமே, நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. ஜெயம் எடுப்போம். மாலை உம்மை போற்றி, உம்மை போற்றி பாடுவே. ஆமே, உம்மை போற்றி எங்கள் உயர்ந்த கண்மலையே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்து வைப்பவர் நீர் அல்லவோ? உயர்ந்த ஸ்தானங்களில் அவர் உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். கண்மாலை வேணும் வழியும் என்னையும் தருபவர் நீர் அல்லவோ? கண்மாலை வேணும் வழியும் என்னையும் தருபவர் நீர் அல்லவோ? உம்மை போற்றி நீங்கள் பாடும்போதே அற்புதங்கள் நடக்கிறது. நீங்கள் பாடும்போதே தடைகள் விலகி போகிறது. நீங்கள் பாடும்போதே உங்கள் சரீரத்தில் ஒரு சுகம். உம்மை போற்றி, உம்மை போற்றி எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி உயர்ந்த கண்மலையே. செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். செங்கடலும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். ஏனென்றால் எங்கள் பாராக்கிரமே. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், உங்களுக்காக யுத்தம் செய்வார். சொல்லுங்க, எங்கள் பாராக்கிரமே ஜெயம் எடுப்போம். எங்கள் பாராக்கிரமே, எங்கள் பலனும் நீரே. உம்மை போற்றி, உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே.
உயர்ந்த கண்மால் எம்மை உயர்ந்த ஸ்தானம் எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்து வைத்தவர் நீரல்லவோ வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் வல்லவர் நல்லவர் வல்லவர் நல்லவர் வல்லமையானவர் வல்லமையானவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் நம்மை கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம் கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம் இயேசு நாமம் இயேசு என்னோ நாமம் உண்டு இயேசு என்னும் நாமம் உண்டு ஜெயம் கொடுக்கிற நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவர் ஹாலேலூயா நம் எல்லாரும் எழும்பி நிற்கலாமா எல்லார் இருக்கடங்களை எழும்பி நின்று ஹாலேலூயா நல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா கிருபை நிறைந்த ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஹாலேலூயா ஆரம்பத்தில் ஒரு பாடலை பாடினோம் நாங்கள் நிற்பது உங்க கிருபப்பா கோழித்தன் குஞ்சுகளை சிறகின் கீழே மறைப்பது போல ஆண்டவர் நம்மை மறைத்து கொண்டார் திங்கு நாளிலே தம்முடைய கூடாரம் மறைவில் நம்மை ஒளித்து வைத்துக் கொண்டார் ஹாலேலூயா ஹாலேலூயா எல்லார கண்களை மூடி ஆண்டவரே நான் நிற்கிறது உங்க கிருபப்பா இந்த நாளிலே குடும்பமாய் வந்து உங்களுடைய சமூகத்துல நான் நிற்பது உங்க கிருபா ஆண்டவரே ஹாலேலூயா உங்க கிருபப்பா நீ செய்த நன்மைகள் எல்லாம் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே வேதம் சொல்லுகிறது உன் பூர்வ காலத்தில் கர்த்தர் செய்த நன்மையை நினை கர்த்தர் செய்த நன்மையை நினை ஹாலேலூயா கடந்த நாட்களில் கடந்த ஆண்டுகளில் செய்த நன்மையை நினை நினைத்து வான்களை திறந்து நன்றி சொல்லுங்க ஏசப்பா உமக்கு நன்றி ஏசப்பா உமக்கு நன்றி உங்க சத்தத்தை அடக்கி கொள்ளாதீங்க நல்ல விடுதலையோடு வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்க ஏசப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஆண்டவரே என்னை காப்பாற்றினீரே உமக்கு நன்றி எங்களை தப்புவித்தீரே உமக்கு நன்றி ஹாலேலூயா கோழித்தன் குஞ்சுகளை மறைப்பது போல செட்டைகளின் குள்ளேங்களை மறைத்து கொண்டீரே உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நிற்பதும் கிருபையா கிருபையா தேவ கிருபையா நடத்தும் தயவா தயவா நித்ய தயவா மீண்டும் சொல்லுங்க நிற்பதும் கிருபையா கிருபையா
இந்த ஆண்டை நீங்க நடத்துங்கப்பா, நடத்தும் நடத்தும் தயவா தயவா. இன்னும் சத்தமா சொல்ல முடியாம நிற்பதும் நிற்பதும் உங்க சத்தம் எழுப்பட்டுங்க. எத்தனையோ பலவீனங்கள் நான் நிற்பது கிருபையே தயவா நித்திய தயவார் நிற்பதும் கிருபையா கிருபையா. ஒழித்த குன்றினை ஒழித்தன் குஞ்சுகளை சிறகின் கீழே மறைப்பது போல் கழுத்தன் குஞ்சுகளை சிறகின் மேலே காப்பது போல் கோழித்தன் குஞ்சுகளை உணர்ந்து சொல்லுங்க. மறைப்பு அவரே மறைத்துக் கொண்டார். கழுத்தன் குஞ்சுகளை ஏராள நன்மைகள் சொல்லியும் சொல்லியும் தீராத கிருபைகள்
என்னுடைய பலத்தினால வேணாம் ஆண்டவரே, என் திறமைய நான் நம்பல, என் பலத்தை நான் நம்பல, என் ஞானத்தை நான் நம்பல, என் புத்திய நான் சார்ந்து கொள்ளல ஆண்டவரே, என்னுடைய சித்தம் இல்ல ஆண்டவரே, உங்க தயவால நடத்துங்க ஆண்டவர். நடத்தினால் அது ஆச்சரியமா இருக்கும், ஆண்டவர் நடத்தினால் ஆச்சரியமா இருக்கும், கர்த்தர் நடத்தினால் அற்புதமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீர் நடத்துங்கப்பா. இந்த ஆண்டு ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு வினாடியும் நாங்கள் உம்மால் நடத்தப்பட உதவி செய்வீராக. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்னீங்கள் ஆண்டவரே. நீர் காட்டும் அப்பா, வழியை காட்டுவீராக, நீர் எங்களை போதித்து நடத்துவீராக. நடத்தும் தயவா, தயவா, அவர் போதுமானவர். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் பிரியமுள்ள பாத்திரமா, உமக்கு இஷ்டமான பாத்திரமா, நிஜமா கையில் மோசனப்படுகிற பாத்திரமா ஆண்டவரே. உருவாக்குவன் கையில் களிமண் இருக்கிறதை போல கரத்தில் கொடுக்கிறோம். வழி நடத்துமே, 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 வழி நடத்துமே. என் நாட்கள் முடியும் வரை
நாமத்தினால ஜெபிக்கிறோம்.